கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இசையா 46:4. உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நமது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் மேல் மிகவும் கரிசனை உள்ள தெய்வன். பொதுவாக வயோதிபு நாட்கள் யாரும் என்னை கவனிக்கவில்லையே என்கிற வருத்தம் அல்லது ஏதோ சில காரியங்களை குறித்த ஏக்கம் யார் நம்மை விசாரிப்பார், பார்த்து கொள்வார் என்றெல்லாம் யோசிப்பது உண்டு. ஆனால் இந்த வசனத்தை நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உற்சாகம் உண்டாகிறது. இந்த அதிகாரத்தில் 3 நாம் பார்க்கும்போது, தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் இந்த பூமியில் பிறந்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கும் நம்முடைய நம்பிக்கை நம்மை ஒருபோதும் மிட்கப்படுத்தாது. தேவன் நம்மள அன்பு கூர்ந்தார். ஏதோ ஆண்டவர் பரிதாபத்தின் அடிப்படையில் மனுஷர் வழக்கமாக முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன் என்று சொல்வது அல்ல. நம்முடைய பிறப்பு முதல் இறுதி வரை நம்மை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதிர் வயது மற்றும் நரை வயது என்று சொல்லி ஒரு மனிதனின் இறுதி நேரம் வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய எல்லா பயத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய தேவாதி தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து என்னை பராமரிப்பார் என்கிற விசுவாசம் இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஒன்று. நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினால் நாம் நிறைந்து பலனடைந்து ஆவியிலே பலப்படுவோம். மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வயோதிப நாட்கள் வரைக்கும் எங்கள் மேல் கரிசனையாக இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.